எல்லாருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு வைத்துதான் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கறத தான் உன் சத்தம் கேட்கும்படி அவர் விரும்பி வந்திருக்கிறார். இப்போ உன் சத்தம் அவர் காதில் எட்டுமானால் இன்னைக்கு அவர் சத்தம் உன் காதில் கேட்கும். இப்ப எல்லார் கண்களையும் மூடிக்கோங்க, யாரையும் பார்க்காத. ஒன் லைஃப்னு வரும்போது நீ மட்டும்தான் தனியா நிப்ப. உன் லைஃப்னு வரும்போது நீ மட்டும்தான் நிப்ப தம்பி. உன் லைஃப்னு வரும்போது நீ மட்டும்தான் நிப்ப தங்கச்சி. யாரும் அந்த இடத்துல வரமாட்டாங்க. உன் பெற்றோருக்கு நிக்க முடியாது, உன் சகோதரர்களுக்கு நிக்க முடியாது, உன் நண்பர்களுக்கு நிக்க முடியாது, இந்த உலகத்துல யாருக்குமே நிக்க முடியாது. உன் லைஃப்னு ஒரு நாள் வரும்போது நீ தனியாக நிப்ப. யாக்கோபு நின்னார்ல கல் எடுத்து தலைக்கு கீழே வச்சுட்டு, யாருக்கும் நிக்க முடியல, பெற்றோருக்கு நிக்க முடியல, சகோதரருக்கு கூட வந்து நிக்க முடியல. ஆனா பைபிள் சொல்லுது கத்தர் அங்க வந்து நின்றாரா, கத்தர் யாக்கோபு கூட வந்து நின்றார். நின்று அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்க வரையிலும் நான் விலக மாட்டேன். உன்னை குறித்து நான் எழுதியிருக்கிறது நிறைவேற்றி முடிக்கிறது வரையிலும் நான் விலக மாட்டேன், நான் விலகி போக மாட்டேன். இப்ப நீ உன் சத்தத்தை அவர் காது கேட்க, உன் இருதயத்தை திறந்து பேசு. அந்த வழியிலிருந்து குருடன் தனக்கு கிடைத்த தருணம், சரியான தருணம் இப்ப நான் கூப்பிட்டா, நான் கூப்பிட்டது அவர் காதுல போயிடுச்சுன்னா அவர் என்ன கூப்பிடுறது என் காதுக்கு வரும். முதல்ல கூப்பிட்டு பாக்குறான், அவருக்கு கேட்கல, கேட்காதது இன்னும் சத்தம் விட்டு கூப்பிடுறா. அவர் காதல என் சத்தம் பட்டுச்சுன்னா போதும், அவர் சத்தம் என் காதல கேட்கும். அவர் சத்தம் அவர் காதல பட்டதும் அவர் திரும்பி பார்த்து அவர் சத்தம் அவன் காதல படத்தக்கதா பேச துவாக்கிறான். இந்த ஆராதனை இந்த முடிவு நேரத்துல கத்துடைய வார்த்தையை கேட்க போறோம். அவர் சத்தம் கேட்கணும்னு விரும்பிதானே ஓடி வந்திருக்கிறேன். என்கிட்ட அவர் பேசுறத கேட்கணும்னு விரும்பிதானே இந்த காலை நேரத்துல இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும். அவர் பார்வையா மேல படணும், இந்த தோற்ற இடத்துல மறுபடியும் உயிர்ப்பித்து நிக்கணும், என்னை பார்க்கிற கண்கள் எல்லாம் பார்த்து சொல்லணும், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இப்படி சொல்ல வேணும்னு விரும்பிதான் அவர் சமூகத்துல வந்திருக்கிறேன். இப்போ இருதயம் திறந்து தெரியுமா? அவர் பேரை சொல்றதுக்கு, அவரை கூப்பிடுறதுக்கு நீ வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் நீ வெக்கப்பட்டு நின்னது தெரியுமா? போதும் அவர் திரும்பி பார்ப்பார், அவர் பேச துவங்கிடுவார். அவர் பேச பேச உனக்கு வாழ்க்கை உண்டாகி கொண்டே இருக்கும். அவர் பேச பேச வாழ்க்கை மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கும். அவர் பேச பேச நீ தோற்ற இடத்துல எல்லாம் நிமிர்ந்து நடக்க வைப்பார். அவர் பேச 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 உன் பழைய வாழ்க்கை அல்ல, உனக்கு ஒரு புது வாழ்க்கை கத்தர் கட்டளையிடுவார். உனக்கு பழைய வாழ்க்கை அல்ல, உனக்கு ஒரு புது வாழ்க்கையை, ஆமென், மறுபடியும் நீ இருந்த இடத்தில் அல்ல, ஆமென், உனக்கு ஒரு மேன்மையான இடத்தை கத்தர் கட்டளையிட போகிறார். நீ இருந்த இடத்துல போய் உட்காரும்படி அல்ல. ஹல்லேலூயா, 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 ஆமென், நீ இருந்த இடத்தில் அல்ல, உனக்கு மேன்மையான இடத்தை கத்தர் கட்டளையிடுவார். என்னை பாருங்கப்பா, ரெண்டு கரத்தை விரித்து உயர்த்தி இருதயத்துல இருந்து அப்பான்னு கூப்பிடு. அப்பா, அப்பா, மகனா, உம் மகனா,